ராஜபக்சையும் அவரது சகோதரர் பசில் ராஜபக்சையும் ஏனைய ராஜபக்சகளையும் போய்தான் அந்தாதபுரத்திலே இருந்த பச்சை கொடிகளை எரித்தார்கள், கபூரிலே இருந்த பச்சை கொடிகளை எரித்தார்கள். அவர்கள் போய்தான் சுபுகு தொழுது விட்டு போன சுபுகு தொழ போனவர்களை தாக்கினார்கள். அவர்கள் போய்தான் பியர் போத்தலை எடுத்து பள்ளி கடித்தார்கள் என்று நமது முஸ்லிம் இளைஞர்களை நம்ப வைக்கின்ற பேஸ்புக் கணக்குகள், பெயர் பொய் பெயர்களிலே அவர்களின் பேஸ்புக் கணக்குகள் சொல்லுகின்றன. அதே நேரம் சுபுகத்துடன் சென்ற நமது சகோதரர்களை பாதையிலே வைத்து தாக்கி பள்ளிக்குள்ளே போய் அவர்களை கொன்றொழித்த விடுதலை புலிகள் இயக்கம் இந்த நாட்டிலே இருந்த போது, அதை அங்கே அந்த அநியாயம் நடந்த போது அதற்கு காரணமாக ரணில் விக்ரமசிங்கே அவர்களை குறை கூறவில்லை, அதற்கு காரணமாக பிரேமதாஸ் அவர்களை காரணம் கூறவில்லை, அதற்கு காரணமாக சந்திரிகா பண்டா நாயக்க குமாரதுங்க அவர்களை சொல்லவில்லை. இங்கே நடக்கின்ற இந்த விஷயங்களுக்கு காரணம் மஹிந்த ராஜபக்ச என்று மக்களை நம்ப வைக்கின்ற அந்த விஷயம் ஊருக்குள் பரவி இருக்கின்ற காரணத்தினால் இந்த நாடு முழுவதிலும் முஸ்லிம் சமூகத்திலே பிரச்சனை இருக்கிறது. இங்கே இந்த நாட்டிலே மஹிந்த ராஜபக்ச அவர்கள் செய்த ஒரே ஒரு தவறாக நான் பார்க்கின்ற விஷயம், அந்த ஹாமதுருமாரை அந்த மதகுருமாரை பிடித்து சிறைகளிலே தள்ளவில்லை, அவர்களை அடைத்து வைக்கவில்லை, அவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கவில்லை என்ற ஒரே ஒரு குற்றச்சாட்டை மாத்திரம்தான் மனசாட்சி உள்ள எந்த அரசியல் தலைமையும் மஹிந்த ராஜபக்ச அவர்களோடோ அல்லது மைத்திரிபால சிறிசேனையோடோ யாரோடும் இருக்கின்ற அரசியல் தலைமைகள் நியாயமாக பேசும் என்றால் அந்த ஒரே ஒரு விஷயத்தை தவிர வேறு எதையும் மஹிந்த ராஜபக்ச அவர்களுடைய அக்கவுண்டிலே போட முடியாது. ஆனால் பிரச்சனை என்னவென்றால், பொதுபல சேனா 1000 விஷயங்களை சொல்லுகின்ற போது அதே ஒரே ஒரு விஷயத்தை அத்தனையையும் நிராகரித்திருக்கின்ற ஜனாதிபதி அவர்கள் இங்கே அந்த கலவரத்தையும் ஜனாதிபதி தான் செஞ்சார் என்றால் அந்த கலவரம் நடைபெற்ற கலவரங்களை போன்று கலவரங்களாக இருக்காது. இந்த நாட்டிலே 1915 இருந்த கலவரங்கள் வந்து போயிருக்கின்றன. 1915 கம்பளையிலே ஏற்பட்ட கலவரம், மாத்தளையிலே ஏற்பட்ட கலவரம், அதன் பின்பு இந்த நாடு முழுவதிலும் ஏற்பட்ட சிங்கள முஸ்லிம் கலவரம் மாத்திரமல்ல, 1950களின் பின்வந்த நாட்டிலே வந்து போன முஸ்லிம் கலவரங்கள், முஸ்லிம் சிங்கள கலவரங்களுக்கு பின்னணியில் என்ன இருந்தன என்பதை பார்க்கின்ற போது அவை வெறும் கலவரங்களாக இருந்தன. அந்த கலவரங்கள் ஜே.ஆர். ஜெயவர்தன் ஆட்சியிலும் வந்தது, அதே கலவரங்கள் பிரேமதாஸ் அவருடைய ஆட்சியிலும் வந்தது, அதே கலவரங்கள் சந்திரிகா பண்டார நாயக்க அம்மையாரின் ஆட்சியிலும் வந்தன. உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், சந்திரிகா அம்மையாரின் ஆட்சியிலே இறுதி கட்டத்திலே சகோதரர் பாய்ந்து போவதற்கு காரணியாக வந்த அந்த கலவரம் மாமனிலே நடந்தது. மாவனல்லை பிரதேசத்திலே இருந்த முழு முஸ்லிம் கடைகளையும் எரித்து அங்கு தாக்குதல் நடத்தி அந்த மக்களை சீரழித்து பள்ளி வாயில்களை உடைத்து அங்கே முஸ்லிம்களுக்கு எதிராக மாபெரும் வன்முறையை ஏற்படுத்தியவர்களின் பெயர்களை அங்கிருந்த முஸ்லிம்கள் சரியாக சொன்ன போதும் அவர்கள் கைது செய்யப்பட்டார்களா? அவர்கள் சிறைகளில் அடைக்கப்பட்டார்களா? இன்றும் அவர்கள் அரசியல் தலைவர்களாக இருக்கவில்லையா? ஏதோ ராஜபக்ச என்ற தனி மனிதர் மாத்திரம்தான் இவர்களுக்கு எதிராக எச்சன் எடுக்கவில்லை என்று சொல்லுகின்ற போது அந்த தனி நபர்கள் ஏவிவிட்டவர்களுக்கு எதிராக எச்சன் எடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாங்கள் அறிகிறோம். ஆனால் அதை ஏவியவர்கள் மத குருக்களாக இருக்கின்ற மனிதனால் அதை அவர் செய்ய முற்படுகின்ற போது இந்த நாடு முழுவதிலும் அந்த கலவரம் பற்றி எரியும் என்ற விஷயம் இருக்கிறது. அதை ஏவி விடுபவர்கள் ஏகாதிபத்தியவாதிகள் அமெரிக்கா, இஸ்ரேல், நோர்வே கூட்டின் மூலம் இந்த நாட்டுக்குள்ளே பொதுபல சேனாவை விதைத்தவர்களுக்கு இந்த நாட்டிலே அவர்களை இந்த ராஜபக்ச
அரசாங்கம் இந்த ஜனாதிபதி கைது செய்ய வேண்டும் என்று அவர்கள் விரும்புகிறார்கள். அவ்வாறு கைது செய்கின்ற போது ஏற்படுகின்ற இனக்கலவரம், இந்த நாட்டிலே வருகின்ற பிரச்சனை, இந்த நாட்டிலே சிங்கள மக்கள் அடைகின்ற, பௌத்த மக்கள், பெரும்பான்மை மக்கள் அடைகின்ற வெறுப்பு, அதை வைத்துக் கொண்டு இந்த மஹிந்த ராஜபக்சேயை வீட்டுக்கு அனுப்புவதற்கு அவர்கள் திட்டம் போடுகின்ற போது அவர்களை பிடித்து தட்டி தடவி தனது அரசியல் சாணக்கியத்தை பாவித்து எங்களுக்கு ரேடியோவை தந்து அவர்கள் கேட்கின்ற அந்த அத்தனையையும் அவர்களுக்கு ஒன்றுமே சொல்லாமல் நீங்கள் செய்யுங்கள், நான் பார்த்துக் கொண்டிருக்கிறேன், நான் இருக்கும் வரை அதை நான் பார்க்கிறேன் என்று எங்களுக்கு உறுதிமணி தந்திருக்கின்ற, எங்களை எங்களுக்கு உற்சாகமூட்டுகின்ற, எங்களுக்கு சார்பாக இருக்கின்ற ஒரு ஜனாதிபதி, ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அவர்களை தவிர வேறு யாரும் இருக்க முடியாது. எனவேதான் அன்புள்ள சகோதரர்களே, நாங்கள் உண்மைகளை பேசுகிறோம், நாங்கள் சத்தியத்தை சொல்லுகிறோம். இங்கிருக்கின்ற குருவி குஞ்சுகள், அவர்களின் மூத்தவர்கள், அல்லது இந்த நாட்டிலே இருக்கின்ற இன்று புறப்பட்டிருக்கின்ற சிறிய அரசியல் தலைமைகள் எல்லாம் ஒருவரை பற்றி பேச வேண்டும் என்றால் அவரின் பின்னால் இருந்து பார்க்க வேண்டும், அவரோடு இருந்து பார்க்க வேண்டும். ஒருவரை பற்றி இடை போடுவதற்கு, அந்த இடை போடுவதற்கு முன்பு அவரோடு பிரயாணம் செய்தாவது பாருங்கள் என்று இஸ்லாம் சொல்லுகிறது. நாங்கள் பிரயாணம் செய்திருக்கிறோம், அவரோடு இருந்திருக்கிறோம். அவர் எங்களோடு, அவர் மஹிந்த ராஜபக்ச அவர்களுக்கு ஒரு வரலாறு இருக்கிறது. அந்த வரலாற்றை மைத்ரிபால சிறிசேன அவர்களும் கொண்டிருக்கவில்லை. முஸ்லிம் சமூகத்துடனான ஒரு வரலாற்றை ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அவர்கள் வைத்துக் கொண்டிருக்கின்ற போது, இந்த நாட்டிலே இருக்கின்றே குதித்திருக்கின்ற முஸ்லிம் சமூகத்தின் உறவுகளை வைத்துக் கொண்டிருக்கின்ற அந்த வரலாறு மைத்ரிபால சிறிசேன அவர்களுக்கும் இல்லை, சம்பிக்க ரணவக்க அவர்களுக்கும் இல்லை, சரத் பொன்சேகா அவர்களுக்கும் இல்லை. இந்த கூட்டை வைத்துக் கொண்டு ஜனாதிபதியாகின்ற கனவிலே இருக்கின்ற மைத்ரி அவர்கள் எப்போவாவது முஸ்லிம் சமூகத்தின் நண்பனாக இருந்திருக்கிறாரா? முஸ்லிம் சமூகத்திலே இருக்கின்ற ஆக குறைந்தது அந்த ஊரிலே இருக்கின்ற தனவந்தவர்களுடன், அல்லது புத்திஜீவிகளுடன், அல்லது உலமாக்களுடன் பழகி இருக்கிறாரா, பேசி இருக்கிறாரா, பக்கத்திலே வைத்துக் கொண்டிருந்தாரா என்று நாங்கள் கேட்க விரும்புகிறோம். ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அவர்களுக்கு வரலாறு இருக்கிறது. சரத் பொன்சேகா அவர்களை பற்றி நான் இன்னும் பேசவில்லை. இந்த நாட்டிலே யுத்தம் முடிந்த கையோடு இந்த நாட்டிலே அந்த காலத்து பத்திரிகைகளை புரட்டி பாருங்கள், இந்த யுத்தம் முடிந்த கையோடு வெளியே வந்து இந்த நாட்டிலே இருக்கின்ற முஸ்லிம்களுக்கோ சிறுபான்மையினருக்கு எந்த உரிமையும் இல்லை, இந்த நாட்டை பெரும்பான்மையினரின் நாடு, இதை நாங்கள் தான் ஆள்வோம், அவர்கள் இங்கு வாழ்ந்துவிட்டு போகலாம் என்று பயங்கரமாக பேசிய ஒரு பாறை பெரிய இனவாதி பொன்சேகா அவர்களாக இருக்கின்ற போதும் புத்தளத்து சமூகம், முஸ்லீம் சமூகம் கடந்த முறையும் வெக்கம் கட்டு போய் அவருக்கு வாக்களித்தது. இதெல்லாம் முழு பூசணிக்காயை சோற்றிலே மறைக்கின்ற கதையாக சில உலமாக்கள், சில புத்திஜீவிகள், சில கல்விமான்கள், சில வர்த்தகர்கள் இங்கே யார் யாரெல்லாம் என்னை அகற்ற வேண்டும் என நினைக்கிறார்களோ அவர்கள் செய்கின்ற அந்த பூச்சாண்டிகளுக்கு இலக்காகி கடந்த முறை பொன்சேகாவுக்கு நாங்கள் வாக்களித்து விட்டு திரும்பி பார்த்த போது மகியங்கடையும் புத்தளமும் கொழும்பு மத்தியும் தான் முஸ்லிம்கள் பெரும்பான்மையாக வாழுகின்ற இரண்டு நகரங்களும் தொகுதிகளும், வேடர்கள் வாழுகின்ற உடனர்வையும் மகியங்கடையும் வாக்களித்திருந்த நிலையிலே நாங்கள் தோல்வியடைந்தோம். இங்கே சம்பிக்கரணாவுக்கு அவர்களுக்கு என்ன வரலாறு இருக்கிறது, அதை பற்றி நாங்கள் பேசுவோம். மஹிந்த ராஜபக்ச அவர்கள் இல்லம் பாராளுமன்ற உறுப்பினராக இந்த நாட்டிலே வந்த போது அவர் பலஸ்தீனத்தின் இஸ்ரேல் இந்த பலஸ்தீனை அழிப்பதை கண்டு குமரி எழுந்து இந்த நாட்டிலேயும் பலஸ்தீன ஆதரவு இயக்கத்தை உருவாக்கி அதன் தலைவராக இருந்து இஸ்ரேல் அமெரிக்க மேற்கத்தியவாதிகளின் அச்சுறுத்தல்களுக்கு மத்தியிலும் தைரியமாக எழுந்து நின்று பலஸ்தீன இலங்கையின் பலஸ்தீன போராளியாக தன்னை உருமாற்றிக் கொண்ட ஒரு மனிதன் இருப்பார் என்றால் அவர் மஹிந்த ராஜபக்ச என்ற சிங்கள சகோதரரை தவிர வேறு யாரும் இருக்க முடியாது. இன்று முஸ்லிம்களுக்கே பலஸ்தீனத்தை பற்றி பேசுவதற்கு பயமாயிருக்கிறது.
எங்களுடைய புத்திஜீவி அளவு கூட பயந்திருக்கிறது. எங்களுடைய அரசியல் தலைமைகள் கூட அமெரிக்கா எங்களை கண்டுகொள்வார்கள் என்று பயப்படுகிறார்கள். மேற்கத்தியவாதிகள் எங்களை உதைப்பார்கள் என்று பயப்படுகிறார்கள். அவ்வாறு உண்மையிலே இந்த நாட்டின் ஒரு பௌத்த மதத்தைச் சேர்ந்த ஒரு சிங்கள சகோதரர் இஸ்ரேலுக்கு எதிராக தைரியமாக குரல் கொடுத்த அந்த வரலாறு இருக்கும் என்றால் அது மஹிந்த ராஜபக்ச அவர்களுக்கு மாத்திரம்தான் இருக்கும். அதுபோன்றுதான் அவருடைய நண்பர்களை பார்க்கிறோம், அவரோடு இருந்த கூடியிருந்தவர்களை பார்க்கிறோம். முஸ்லிம்களை அதிகமாக நண்பர்களாக வைத்துக் கொண்டிருக்கின்ற ஒரே ஒரு பௌத்த தலைவராகவும் மஹிந்த ராஜபக்ச அவர்களை தான் பார்க்கிறோம். இன்றும் புத்திரத்துக்கு வந்தால் கூட ஒரு முஸ்லிம், ஒரு பிச்சைக்காரன், ஒரு சிறிய வீடு என்று கூட பார்க்காமல் எங்களை வீட்டுக்கு வந்து அங்கிருந்து எல்லோருடமும் கதை தன்பாக பழகி அங்கே சாப்பிட்டு எங்களுடைய வீட்டின் எனது சிறிய அறையிலே தூங்கி எழுப்பிச் செல்கின்ற ஒரு சாதாரண நிலையிலே ஒரு முஸ்லிம் சமூகத்தை மதிக்கின்ற ஒரு ஜனாதிபதி இந்த நாட்டிலே இருப்பான் என்றால் அவரும் ஆதிபக்தரை தவிர யாருமாக இருக்க முடியாது என்பது என்று மஹிந்த ராஜபக்ச என்ற தலைப்பிலே மணித்தியால கணக்கிலே பேசுவதற்கு எங்களுக்கு விஷயங்கள் இருந்த போதும் இன்றைய நேரத்தை கருத்தில் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெற விரும்புகின்றோம். ஏனென்றால் எங்களது நேரம் கழிந்து கொண்டிருக்கிறது. எங்களுக்கு தரப்பட்டிருக்கின்ற அனுமதி 11 மணியுடன் காலியாக இருக்கின்ற நிலையிலே நாங்கள் மீண்டும் இந்த சட்டத்தை மீறக்கூடாது என்பதற்காக இந்த கூட்டத்தை முடிக்க வேண்டியிருக்கிறது. எனவேதான் அன்புள்ள சகோதரர்களே, தாய்மார்களே, நண்பர்களே, சிறுவர்களே, எதிர்கால புத்தகத்தை பற்றி சிந்திக்கின்ற உண்மையான இதயத்துக்கு சொந்தக்காரர்களே, தயவு செய்து இந்த நாட்டிலே என்ன எதுவும் நடந்துவிட்டு போகட்டும், இந்த நாட்டிலே இந்த ஊரிலே எதுவும் இந்த ஏரிய பிரதேசங்களில் எதுவும் நடந்துவிட்டு போகட்டும், நமது புத்தகம், நமது புத்தகத்தின் அபிவிருத்தி, நமது புத்தகத்தின் எழுச்சி, நமது புத்தகத்தின் எதிர்காலம், நமது புத்தகத்தின் எழுப்பு, நமது புத்தகத்தின் பாதுகாப்பு, நமது சிறுவர்களின் எதிர்காலம், புதிய புத்தகம் என்ற அந்த கனவை நாங்கள் காண்பதற்கு எல்லோரும் தேர்தலில் மைத்திரிப்பாளர் சிறிசேனையை ஆயிரக்கணக்கான பல்லாயிரக்கணக்கான வாக்குகளால் தோற்கடித்து ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவை புத்தகம் நகரிலே வெற்றிவாக சூடுவதற்கு உழைப்போம். அதற்காக திரண்டு வாருங்கள், எங்களோடு இணைந்து வாருங்கள், இந்த புத்தகத்தை புதிய புத்தகமாக மாற்றுவோம் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும். Gracias.